படு கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு போய்கொண்டிருக்கின்றோம். அந்த வழியில் நாங்கள் இன்று திருகோணமலையை வந்து அடைந்துள்ளோம். இது 4வது நாள். நாளை புறப்பட்டு நாங்கள் போக வேண்டிய முள்ளி வாய்க்கால் எங்கள் உறவுகள், இளம் குழந்தைகள், பெற்றோர்கள், கப்பிணி தாய்மார்கள், உணவின்றி கஞ்சி குடித்து கொண்டிருக்கும் போது குண்டு மாறியால் கொல்லப்பட்டார்கள், மனிதாபமற்ற முறையால் கொல்லப்பட்டார்கள். இந்த படுகொலை நடந்து இன்று 13 ஆண்டுகள் நிறைவேறும் இந்த வேளையில், கடந்த ஆண்டுகள் முள்ளிவாய்க்கால் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அங்கு போனவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள். ஆனால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை நாட்டு அரசுக்கு கண் திறக்கப்பட்டுள்ளது. கண் திறந்தபடியால் இப்போது நாங்கள் பயமின்றி எங்கள் இனம் உயிர் நீத்த இனத்திற்காக அஞ்சலி செலுத்த போய்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நாம் தமிழ் மக்கள், இங்கு வாழ பிறந்தவர்கள், கிழக்கும் வடக்கும் தமிழர் தாயம் என்ற உணர்வோடு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து எங்கள் இனத்தை நாங்கள் கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே வேளையில் நாங்கள் சேர்ந்து வாழும் இஸ்லாமிய மக்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு ஒருவரை ஏற்று அனைத்து வாழும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் இன்று சுதந்திரமாக நாங்கள் அங்கு செல்ல கிடைத்த வாய்ப்பு, அது எங்களுக்கு சிங்கள மக்கள் பெற்று தந்த வாய்ப்பு என்று நான் சொல்ல வேண்டும். கொழும்பு பகுதியில் நடக்கும் பெரும் இந்த ஆர்ப்பாட்டத்தால் அதை உணர்ந்த அரசு தமிழ் மக்களுக்கும் உணர்வுகள் உண்டு, அவர்களுக்கும் இனம் உண்டு, அவர்களிடம் படைக்கப்பட்ட குழந்தைகள், பெற்றோர்கள், தாய்மார்கள், தந்தையர்கள், இளைஞர்கள், யுவதிகள், இவர்களுக்காக அவர்கள் இரங்கல் செலுத்த உரிமை உண்டு என்ற உணர்வு அவர்களுக்கு பிறந்திருக்கிறது. இதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டு நடக்கும் இந்த நாங்கள் தொடர்ந்துமாக நடக்கும் இந்த அஞ்சலி பேரணியில் அமைதியாக, சமாதானமாக, சந்தோஷமாக செயல்படுவோம், அடைக்கின்றோம். நன்றி.